என்பது மனம் அனுபவிப்பது இதை தாண்டி இன்னொன்று இருக்கு சார் கடைசி விஷயம் அது என்ன என்ன ஆனந்த நிலை அது எது அனுபவிக்குது ஆத்மா அனுபவிப்பது உடம்பை கொண்டு மகிழ்ச்சி உள்ளத்தை கொண்டு இப்படி சொல்லலாம் உடம்பை கொண்டு சந்தோஷம் அல்லது இன்பம் உடம்பை கொண்டு இன்பம் அனுபவிக்கிறோம் மனதை கொண்டு மகிழ்ச்சி அனுபவிக்கிறோம் மன மகிழ்ச்சி ஆத்மாவை கொண்டு ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் அந்த அந்த எலிவேட்டட் கொஞ்சம் ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு வாழ்க்கையை கொண்டு போய்கிட்டே இருக்கணும் பொறிபுலங்களால அனுபவிக்கணும் உடம்பால அனுபவிக்கணும் அதுக்கப்புறம் மனதால அனுபவிக்கணும் அப்புறமா ஆத்மாவால அனுபவிக்கிற அந்த மகிழ்ச்சிக்கு போய் எல்லையற்ற பரமானந்தத்தில் கலந்து உலகத்திலேருந்து விடைபெறும் இதில் எது எது இருக்குது கோடி கோடியாக நீங்க சம்பாரிச்சா கூட குடும்பத்துல அமைதி இல்லைன்னா சந்தோஷமா இருக்குமா என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு என் ஒய்ஃப் சார் கொஞ்சம் எதிர்த்து பேசுறாங்க சார் அப்படின்னா என்னமோ எவன் வீட்லையுமே இது நடக்காத மாதிரி இவர் வீட்டுல மட்டுமே இது நடந்துட்ட மாதிரி அவர் எங்கிட்ட வந்து யோசனை கேட்குறாரு நான் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு சொல்கிறேன் சொல்றேன் அவள் வந்துடக்கூடாது அதுக்குள்ள நம்ம பேசி முடிச்சுடணுமே நான் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அது என்ன பெரிய சமாச்சாரம் அதெல்லாம் ஒண்ணு நீங்க பயப்படாதீங்க அப்படிங்கிற நான் என்ன பயப்படுறேன் எனக்கு தான் தெரியும் அதாவது சார் ஒய்ஃபுங்கிறவங்க இன்னொரு குடும்பத்துலேருந்து வர்றாங்க அவங்க ஒரு தனி உயிர் அவங்க நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளோட எடார்ஸ் பண்ணி அப்படியே மெர்ஜ் ஆகிடணும் அப்படிங்கிறோம் நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காது இந்த தமிழ் பேசுகிற பேச்சாளனெல்லாம் ஈருடல் ஓர் உயிர்னு பொய் சொல்லி கெடுத்துட்டான் இதெல்லாம் சான்ஸ் கிடையாது சார் ஈருடல் ஈருயிர் உயிர் தான் ஈருடலுக்கு இரு மனசு தான் ஈருடலுக்கு ரெண்டு வகையான கருத்து தான் ஒரு ஒரு வேடிக்கை சொல்லட்டுமா எனக்கு பிடிக்கிற பல பொருள்கள் என் ஒய்ஃபுக்கு பிடிக்காது என் ஒய்ஃபுக்கு பிடிக்கிற பல பொருள்கள் எனக்கு பிடிக்காது இப்போ நாங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுங்களேன் ஒரு ஸ்வீட்டு காரம் கொண்டாந்து வச்சாங்கன்னா எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் நான் முதல் ஸ்வீட் எடுப்பேன் என் ஒய்ஃபு முதல்ல காரம் எடுப்பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள இப்படி பார்ப்பேன் ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லுவாங்க இந்த இன்னொரு ஸ்வீட் வேணாலும் எடுத்துக்கோங்க ஏன் அவங்களுக்கு பிடிக்காது அது மட்டும் இல்லை பார்டரில் சுகர் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டார் அதை இன்னும் எங்கிட்ட சொல்லலை நானா ரிப்போர்ட்டை பார்த்து கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறேன் அதனால் ரொம்ப மெஜஸ்டிக்காக சொல்லுவாங்க எனக்கு ஸ்வீட் வேண்டாம் நீங்கள் சாப்பிடுங்களேன் அப்படின்னு இப்போ நான் ரெண்டாவது ஸ்வீட்டு எனக்கு நான் ஒன்றே பெருந்தன்மையாக சொல்வேன் நீ வேணால் காரம் எடுத்துக்கிங்க இப்போ பாருங்களேன் எனக்கு பிடிச்சது என் பொண்டாட்டிக்கு பிடிக்காதது எதிர்ப்புன்னு சொன்னாலும் அதுதான் எனக்கு சௌரியமே ஒழிய எனக்கு பிடிச்சது அவளுக்கும் பிடிச்சா எனக்கு டபுள் டோஸ் கிடைக்காமே போயிடுமே என்னிலிருந்து இருந்து அவன் மாறுபட்டு இருக்கிறது எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை என்னிலிருந்து இருந்து அவன் மாறுபட்டு இருக்கிறது எனக்கு சௌரியம் வாழ்க்கை அதை முதல்ல என்ஜாய் பண்ணணும் நான் ஒரு வார்த்தை சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க எதிரெதிராக இருந்தால் தான் ஒருவரை அணைக்கவே முடியும் என்கிற என்கிறபோது கருத்து எதிரெதிராக இருந்தால் தான் வாழ்விலும் அணைத்து செல்ல முடியும் அப்படிங்கிற கருத்தை ஏன் ஏற்றுக்கூடாது ஷி ஹாஸ் எவரி ரைட் டு டிஃபர் வித் மீ ஷி ஹாஸ் எவரி ரைட் டு டிஃபர் வித் மீ ஷீ இஸ் எ செப்பரேட் சூல் ஷி ஹாஸ் வின் எஜுகேட்டட் படிக்க வச்சுருக்குறோம் அவங்களுக்குன்னு ஒரு கல்வி இருக்குது ஒரு அந்தஸ்து இருக்குது ஒரு திங்கிங் பேட்டர்ன் இருக்கு ஸோ ஷி ஹாஸ் எவ்ரி ரைட் டு கான்ட்ராக்டிக் மீ இது ஒத்துக்கணும் ஆனால் லிமிட் ஃபார் இட் எப்போ பார்த்தாலும் எது சொன்னாலும் எதிர்கட்சி தலைவர் மாதிரி பேசுவேன்னா நிலைமை விபரீதமாக கொஞ்சம் மாறி மாறி பேசலாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் ஒத்து போகணும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும் அப்படிங்கிறத அந்த அந்த விட்டு கொடுக்கணும் எங்கே யார் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கணும் எங்க ஐயா அப்துல் காதர் ரொம்ப அருமையா பேசுவார் ஒரு பேச்சாளர் அப்துல் காதர் அவர் சொல்வார் வாழ்க்கையில் எப்ப இன்பம் வரும் துட்டு கொடுத்தால் இன்பம் வருமா லட்டு கொடுத்தால் இன்பம் வருமா தட்டு கொடுத்தால் இன்பம் வருமா விட்டு கொடுத்தால் மட்டுமே இன்பம் வரும் அப்படி நீங்க என்னதான் தட்டு கொடுத்து தட்டுல லட்டு கொடுத்து லட்டுல துட்டு கொடுத்தா கூட சீர்வரிசை கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்தா தான் இன்பம் வருமே ஒழிய எத்தனை லட்டு கொடுத்தாலும் இன்பம் வராது சரி ரைட்டு அவர் அப்படிதான் நீங்க நம்ம பழைய பெரியவங்களெல்லாம் பாருங்களேன் எங்க வீட்டில் எண்பது எண்பத்தஞ்சு வயசு பாட்டி எல்லாம் நான் அப்படியே பிரமிச்சு போயிரு ஏன் அதாவது எங்க தாத்தா வச்சது சட்டங்க வச்சது சட்டம் அவர் எங்க பாட்டி எப்படி கூப்பிடுவாருங்களேன் ஏய் அப்படிம்பாரு எங்க பாட்டிக்கு கமலத்தை பெரிய பேர் அவங்க அப்பா ஆசைப்பட்டு வச்சு எங்கள் தாத்தா கூப்பிட்டதே கிடையாது ஏய் அப்படிம்பார் எனக்கு கூட அப்படி ஒரு ஆசை தான் ஆனால் நான் ஏப்பிட்டு டெய்னு பதில் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க அப்புறம் சொல்லின் செல்வர் சொல் வேந்தர் எல்லாம் அவுட்டா போடும் அதனால அந்த விஷ பரீட்சையில் நான் இன்னை வரைக்கும் இறங்கவே இல்லை அப்படியே நீ வரையாமா நீ வரலியாமா நீ போயிட்டியாமா நீ வந்துடியாமா முடிஞ்சு போச்சு ஆனால் எங்க தாத்தா ஏய் அப்படிம்பார் எங்கள் பாட்டி வந்து கதவு ஓரமாக நிற்கணும் நல்ல வேலை அந்த வீட்டில் கதவுன்னு ஒன்று இல்லைன்னா எங்கள் பாட்டி எதை பிடிச்சி நிற்பாங்கன்னே எனக்கு டவுட்டாக இருக்கும் அவங்க கழுத்து தான் தெரியும் அப்படி எட்டி இப்படி கழுத்தை மட்டும்தான் தெரியும் அவர் என்ன சொல்கிறாரோ மீற முடியாது அவ்வளவு கரார் எங்கள் அப்பா அதை விட கொஞ்சம் பரவாயில்ல எங்கள் அம்மா எதிரில் வந்து நிற்பாங்க இந்த கல்யாண பத்திரிகை வந்திருக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும் நீ சிரமப்படுவே நீ வரவானா நான் போயிட்டு வரட்டுமா எங்கள் அப்பா சொல்வார் ஆனால் நீ வரவானான்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பேசுவார் நீ வரவானா நான் போயிட்டு வந்துட்டுமா அப்படிம்பார் எங்கள் அம்மா நான் வர்றேன் நான் மட்டும் நீங்கள் என்ன கூட்டிகிட்டா போகறீங்க அப்படிம்பார் சரி சரி வர வேணா நீ இரு நான் போயிட்டு வந்துடுறேன் இதுதான் எங்கள் அப்பா முடிச்சுடுவார் இப்போ நாமெல்லாம் மாறிட்டோம் பத்திரிகையவே அவட்ட கொடுத்துட்டு நான் போகலாமா வேணாமா நம்ம சேர்ந்து போகலாமா வேணாமான்னு நீயே முடிவு சொல்லு நம்ம இதுதான் கரெக்டுங்கிற நான் ஒன்றும் இது தப்புன்னே சொல்லலை ஏங்க எங்கள் தாத்தா காலம் இறந்த காலம் எங்க தாத்தாவுடைய காலம் இறந்த காலம் நாம் வாழ்வது நிகழ்காலம் இறந்த காலத்தை நிகழ்காலத்தில் திணிக்க முடியாது நிகழ்காலம் தான் பொற்காலம் இறந்த காலம் எவ்வளவு சிறந்ததா இருந்தாலும் அது இறந்த காலம்தான் என்பதை மறந்து அதை எப்படி நம்ம கையில வச்சுட்டு கஷ்டப்பட முடியும் தாத்தா மாதிரி நான் இருக்க முடியுமா முடியாது பாட்டி மாதிரி எங்க எனக்கு வந்து இருக்கிற மனைவி இருப்பாளா இருக்க மாட்டா அப்ப எவ்வளவு டிவி பார்க்கறா டிவியில நியூஸ் போடுறான் கணவன் தலைமையில் அம்மியை போட்டு அப்படிங்கிறான் ஏதோ நம்ம வீட்டில் அது மாதிரிலாம் அம்மி இல்லையோ மிக்சி வாங்கணுமோ நாமெல்லாம் கேரண்டீடாக இப்போ பாதுகாப்பாக இருக்கிறோமா ஏதோ காலம் ஓடிப்போச்சு இப்போ என்ன கேட்டால் கோபத்தை நேரில் சொல்கிறது எவ்வளோ பெட்டரு மனசுக்குள்ளேயே வச்சு அம்மியை தேடலாமான்னு யோசிக்கிறத விட ஸ்ட்ரெயிட்டாக உங்ககிட்ட சொல்லி ஒன்றும் பிரயோஜனமே இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ ஈஸியாக போச்சு ப்ராப்ளம் சால்வ்டு ஆச்சுங்களா கடந்த காலம் மாதிரி இப்போ இருக்காது இது முதல் விஷயம் இன்னொன்று சொல்லட்டுமா நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களை ரொம்ப உரைச்சி உரைச்சி பார்த்து இது சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லைன்னா ஒரு செகண்ட் நம்மளால் சந்தோஷமா இருக்க முடியாதுங்க நம்ம எதிர்பார்க்குறபடி பிள்ளைங்க வருவாங்களா நம்ம எதிர்பார்க்கிறபடியே மனைவி கணவன் அமைவாங்களா நம்ம எதிர்பார்க்குறபடியே பிசினஸ் அமையுமா நம்ம எதிர்பார்க்குறபடியே நமக்கு ஊழியர்கள் கிடைப்பாங்களா ஏ நமக்கு டிரைவர் அமைவாங்களா நம்ம எதிர்பார்க்குறபடியே கிடைப்பாங்களா வித்தியாசமாக இருக்கும் அவங்க வேறு உலகத்துலேருந்து வர்றாங்க வேறு குடும்பத்துலேருந்து வர்றாங்க அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பாங்க அப்போ நம்ம சக்ஸஸ் உள்ளா இருந்தால் எப்படி இருக்கணும் அக்செப்ட் தம் அக்செப்ட் தம் ஆசிட்டிஸ் 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 அக்செப்ட் பண்ணியாச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது நான் இப்போ சொல்ல போகிற செய்தி கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும் பொறுத்துக்கணும் முல்லா நசுருத்தீன் அப்படின்னு அராவு நாட்டில் நம்ம ஊர் தெனால் மாதிரி ஒரு ஹீரோ அந்த கதையெல்லாம் நான் ரொம்ப விரும்பி படிச்சிருக்கிறேன் முல்லா நசுரத்தின் கதை ஒரு கதை பாருங்க முல்லா நசுரத்தின் ஒரு நாள் கடை வீதியில் கழுதையில் வேகமாக போயிட்டுருக்கிறார் முல்லா ரொம்ப ஸ்பீடாக போகிறாரு கடை வீதியில் இருந்தவங்களுக்கெல்லாம் என்ன டவுட்டு இவ்வளோ அவசரமாக போகிறாரு அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியலையே அப்படிங்கிற க்யூரியாசிட்டி முல்லா எங்கே போகிறீங்க முல்லா எங்கே போகிறீங்க அவசரமாக போகிறீங்களே எங்கே போகிறீங்க அப்படின்னாங்க பதிலே சொல்லலை அவர் அவர் பாட்டுக்கு போயிட்டார் இவங்களுக்கு வருத்தமாக போயிடுச்சு நாம் இவ்வளோ கேட்குறோம் பதில் சொல்லவே இல்லையே நான் இங்கே ஒரு நிமிஷம் நிறுத்துறேன் நாம் எவ்வளவு மென்மையானவங்க தெரியுங்களேன் ஒரு சின்ன அவமதிப்பை நம்மளால தாங்க முடியாதுங்க இப்போ நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு யோசிங்களேன் இங்கே எவ்வளோ பேருக்கு வாக்கிங் போகிற பழக்கம் உண்டு எனக்கு தெரியாது நீங்கள் யோசிக்கிறீங்க முதல்ல உனக்கு உண்டா உண்டு அப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க வாக்கிங் போயே இதான் நிலைமையா அதான் உண்மை இந்த ரெண்டு மாசமா போக முடியல ஒழிய இல்லாட்டி போவே சார் வாக்கிங் போகும்போது நீங்கள் பார்க்கில் நடந்து போகும்போது ஃப்ரெஷ்ஷாக ஒரு மூஞ்சியை பார்க்குறீங்க முதல் நாள் விஷ் பண்ண மாட்டேங்க அவரும் உங்களை விஷ் பண்ண மாட்டார் ஆனால் ரெண்டு பேரும் அப்படி பார்த்து கிராஸ் பண்ணிவிடுவோம் ஒரு ஒரு வாரம் டெய்லி இப்படி சுற்றி சுற்றி வரும்போது பார்க்குறோன்னு வச்சுங்க அவர் நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்பார் நாமளும் ஒரு சிரிப்பு சிரிப்போம் ஒரு ரெண்டு வாரம் போகுது குட் மார்னிங் அப்படிம்பார் நாமளும் குட் மார்னிங் அப்படி இன்னும் ஒரு ரெண்டு மாசம் ஆகுது குட் மார்னிங் அப்படிம்பார் நம்மளை பார்த்த உடனே பழகிட்டோம் இப்போ நான் ஒரு செய்தி சொல்கிறேன் ரெண்டு மாதம் உங்களை பார்த்து குட் மார்னிங் சொன்ன ஆளு ஏதோ ஒரு நாள் நீங்கள் நடந்து போகும்போது குட் மார்னிங் சொல்லாம போயிட்டாரு நாம் அன்னைக்கு சாப்பிட மாட்டோம் தூங்க மாட்டோம் என்ன ஆச்சு இருந்தால் ஏன் குட் மார்னிங் சொல்லலை நம்மளை பார்க்கலையா பார்த்தும் வேணும்னே குட் மார்னிங் சொல்லலையா இவனுக்கு நம்மளை பத்தி யாராவது ஏதாவது போட்டு கொடுத்துருப்பானோ அதை விட முக்கியம் இவ்வளவு நாளாக யாருக்கும் தெரியாம நாம மறைச்சு வச்சிருந்த அந்த விஷயம் இவன் காது வரைக்கும் வந்துருச்சும் இல்ல அதை வேதனை போடுவோம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் குட் மார்னிங்னா என்ன பாருங்க என் கை இங்க இருக்கா இதை இங்க லிஃப்ட் பண்ணினா குட் மார்னிங்கா இது எவ்வளோ டிகிரி தேர்ட்டி டிகிரிஸ் இருக்குமா நான் இங்கே வச்சிருக்கிறேன் அதுலேருந்து இப்படி தூக்குறேன்னு வச்சுங்க இது குட் மார்னிங் தேர்ட்டி டிகிரிஸ் நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா நம்ம மரியாதை அடுத்தவன் கையில் தேர்ட்டி டிகிரிஸ் தூக்குறதுலையா இருக்கு நம்ம மரியாதை நம்ம கையில் தான் இருக்கே ஒழிய அவங்க கையிலே இருக்கு அதையே நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும் மற்றவங்க நம்மளை மதிக்கலையோங்கிற கவலை இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தான கவலை நான் இன்னைக்கு நான் சொல்லிட்டு போறேன் நான் நானா தான் எனக்கு முக்கியமே ஒழிய எவன் மதிச்சா எனக்கு என்ன எவன் மதிக்கலனா எனக்கு என்ன இப்படி வாழ்ந்தாதான் கடைசி வரைக்கும் இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ முடியும் அவன் என்ன மதிக்கலையே இவன் என்ன மதிக்கலையே அவன் என்ன கொண்டாடலையே இவன் என்ன கொண்டாடலையே இவன் என்ன புரிஞ்சுக்கலையே அம்மா சில சமயத்தில் பெண்கள் சொல்வாங்க என்னை யாருமே புரிஞ்சுக்கலை இவங்க பெரிய சைவ சித்தாந்த பாடத்திட்டம் இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு நோட்ஸ் போட்டு கையில் கொடுப்பாங்கல்ல என்ன யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படின்னா நீங்கள் என்ன தொல்காப்பியை சூத்திரமா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கங்க யாருமே யாரையுமே புரிஞ்சிக்க முடியாது யாருமே யாரையுமே புரிஞ்சிக்க முடியாது எங்களுக்கு கல்யாணம் ஆகி நாற்பத்தஞ்சு நாற்பது வருஷம் ஓடிப்போச்சு நான் நான் வந்து வள்ளலாம் கஞ்சனான்னு என் ஒய்ஃபுக்கு இன்னைக்கும் தெரியாது ஏன் எப்போ அள்ளி விடுவேன் தெரியாது எப்போ ஏன் இதை செலவு பண்ணேன்னு நான் கேட்பேன்னு தெரியாது இது செலவு பண்ண அப்படிம்பே சில சமயம் ஐயாயிரம் பத்தாயிரம் கணக்கு கூட குறையும் விடு விடு அப்படிம்பே சில சமயம் ஐம்பது ரூபா கணக்கில் குறையும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற கணக்கை எழுதி வச்சியா அதை கவனிச்சியா இப்படி இல்லாமல் என் பணத்தை முழுக்க ஒழிச்சு இல்லான்னு நினைக்கிறியா ஏன்னா அன்னைக்கு என்னமோ நம்ம மூடு அஞ்சு ரூபாய் பெருசாக எடுத்துக்கிட்டோம் அன்னைக்கு என்னமோ நம்ம மூடு ஐயாயிரம் ரூபாய் பெருசாகவே எடுத்துக்கல எதுக்கு சொல்ல வர எல்லா நாளும் ஒரு மனுஷன் ஒரே மாதிரி இருக்க மாட்டான் எல்லா நேரத்துலேயும் ஒரு மனுஷன் ஒரே மாதிரி இருக்க மாட்டான் நான் இதுக்கு காரணம் சொல்லட்டுமா சைக்காலஜியில் நீங்கள் ஒரு மனிதனே அல்ல உங்கள் டிஎன்ஏல உங்கள் தாத்தா இருக்கிறார் தாத்தாக்கு தாத்தா இருக்கிறார் அம்மா வழி தாத்தா இருக்கிறார் அப்பா வழி தாத்தா இருக்கிறார் அம்மா வழி பாட்டி அப்பா வழி பாட்டி உண்மையாக சொல்கிறதா இருந்தால் லட்சக்கணக்கான பேர் சேர்ந்த கூட்டணி தான் நம்ம அப்போ நம்ம எப்படி சார் ஒரே மாதிரி இருக்க முடியும் திடீர்னு தாத்தாக்கு தாத்தா வெளியில் வருவார் திடீர்னு அப்பாவுக்கு அப்பா வெளியில வருவாரு திடீர்னு தாத்தாவுக்கு 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 தாத்தா கொலை பண்ணலாமான்ற அளவுக்கு கோபத்தில் போய் நிற்பார் இதெல்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம டிஎன்ஏக்குள்ள எல்லாம் ப்ரோக்ராம் ஆகி உள்ள உட்காந்துருக்கு பரம்பரை ஜீன் அந்த ஜீன்ல ஏறி உட்காந்து உள்ள வருது மாற்ற முடியுமா எதுக்கு சொல்ல வரேன் ஒரு மனுஷன் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான் இப்ப நான் எங்கேருந்தோ எங்கேயோ போயிட்டேன் எங்க முல்லா கதையிலேருந்து ஜீன் வரைக்கும் வந்துட்டேன் நல்ல வேலை எனக்கு முல்லா கதையின் ஞாபகம் வந்ததால நீங்க தப்பிச்சிங்க ஏன் ஒரு வேலை எனக்கு இது ஞாபகம் வரலன்னா வர்ற வரைக்கும் வேற ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன் ஒழிய நான் இது வர்ற வரைக்கும் நான் விட்டுருக்க மாட்டேன் நல்ல வேளை இப்ப முல்லா எனக்கு நினைவுக்கு வந்துட்டார் முல்லா கழுதையில வேகமாக போனாரு ஏன் வேகமா போனேன்னு கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் போயிட்டாரு கடற்காரங்களுக்கெல்லாம் கோபம் மறுநாள் கழுதிய விட்டுட்டு முல்லா நடந்து வராது இந்த கடைக்காரங்கெல்லாம் கேட்டாங்க உனக்கு என்ன அவ்வளோ திமுரு நாங்கள் நேற்றுக்கு அவ்வளோ பேர் பதறி போய் கேட்குறோம் என்ன வேகமாக போறியே எங்கே போறேன்னு பதறி போய் கேட்குறோம் ஒரு வார்த்தை பதில் சொல்ல முடியலையா உனக்கு என்ன வாயில் கொழுக்கட்டியாக வச்சிருக்க அப்படி பேசாமல் போகிற அப்படி அப்போ முல்லா திருப்பி கேட்டார் யார் வேகமாக போன யார் வேகமாக போன நீ தான் யோசிச்சு சொல்லுங்க யார் வேகமாக போன கழுத அதை ஒரு பயில கேட்க மாட்டேங்கிறீங்க அதை கேட்க வேண்டியது தானே ஏன் வேகமாக போனால் அதை போய் கேட்க வேண்டியது தானே அதை ஒரு பையில் கேட்க மாட்டேங்கிறீங்க என்ன வந்து கேட்குறீங்க நான் சும்மா அது மேலே உட்காந்துருந்தேன் ஒழிய நான் எங்கே வேகமாக போனேன் அதானே வேகமாக போச்சு கேட்கணும்னா நீங்கள் அதை தானே கேட்கணும் ஏ நீ கழுது மேலே உட்காந்துருந்தா அது வேகமாக போனால் ஏன் போதுன்னு உனக்கு தெரியாதா முல்லா சொன்னார் என் கழுதியை பற்றி உங்களுக்குலாம் தெரியாது ஏ இது வரைக்கும் நான் சொன்னது அது கேட்டதே அடுத்த வார்த்தை தான் தாப்பு கேட்கல அதனாலதான் அது கழுது அது கழுது அது கேட்காது எப்படி கேட்கணும் அதனால தான் அது கழுது நான் சொன்னது அது கேட்டதே இல்லை நான் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன் என்ன அது வேகமா போனா வேலையை வேகமா முடிச்சுக்குவேன் அது மெதுவா போனா வேலையை மெதுவா முடிச்சுக்குவேன் நான் கிழக்கப்போன்னு சொன்னா அது தெற்க போவோம் தெற்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுடுவேன் தெற்க போ அப்படின்னா அது வடக்க போவோம் வடக்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுடுவேன் கழுதையோடு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன் கம்ஃபர்டபிளாக இருக்கிறேன் இதுதான் வாழ்க்கை நாமளும் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னா நிறைய கழுதைங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறத தவிர இந்த வாழ்க்கையில் வேற வழியே கிடையாது என்ன இந்த கழுதைங்க கொஞ்சம் மனுஷ வடிவத்தில் இருக்கும் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் இதை தவிர வேற வழியே கிடையாது எல்லாத்த விட சார் நம்ம பீஸ் ஆஃப் மைண்ட் முக்கியம் சார் நம்ம பீஸ் ஆஃப் மைண்ட் முக்கியம் பொயாம எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன் ரெக்டிஃபை பண்ணுறேன் சேஞ்ச் பண்ணுறேன் எல்லோர்த்தையும் சீர்திருத்தம் பண்ணுறேன்னு போய் நம்ம பீஸ் ஆஃப் மைண்டை நாம் லூஸ் பண்ணக்கூடாது அவங்கவுங்க அப்படித்தான் இருப்பாங்க இன்னும் பிளைனா சொல்லட்டுமா அவரவர் கர்மாவை அனுபவிப்பதற்கு அவரவர்கள் வருகிறார்கள் இந்த கர்மாவை மாற்றி அமைப்பதற்கு நாம் யார் நம்ம என்ன ரோல் பிளே பண்ண முடியும் அவங்க கர்மா அனுபவிக்க அவங்க வர்றாங்க அவங்க விருப்பப்படி தான் வாழ்வாங்க அவங்க இஷ்டப்படி தான் இருப்பாங்க நம்ம எல்லாரோடையும் முட்டி மோதி எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும்னா ரேட் ரேட் நம்மளோட வந்துருக்குறாங்க இப்போ பஸ்ஸில் எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் வராரு நான் என்ன ஒரு திருத்த முடியுமே ரயிலில் என் பக்கத்தில் ஒருத்தர் வராரு நான் என்ன கோச்சிக்க முடியுமா குற்ற வேண்டியது தான் அதே மாதிரி வாழ்க்கையில் வாழ்க்கை பயணத்தில் இவங்க கூட வந்திருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க இயல்புப்படி அவங்கவுங்க இருக்கட்டும் அப்படின்னு ஏற்றுக்கொண்டால் தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நம்மளால் நடத்த முடியும் பிசினஸும் அப்படி தான் குடும்பமும் அப்படி தான் வருகிற நபர்களை கொஞ்சம் முன்னப்பிட்டு தான் இருப்பாங்க ரைட் ஓகே பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி ஏற்றுக்கொள்கிறதுக்கு பழகணும் இப்போ நம்ம இன்னொரு ஸ்டெப்பு கொஞ்சம் நம்ம போகலாம் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் என்ன பண்ணணும் நிஜமாவே நம்மளோட அலைவரிசையில் யார் ஒத்து வருவாங்களோ அவங்க நட்பை தேடி பெறணும் இந்த கிளப்பே எதுக்கு சார் வைக்கிறோம் இந்த கிளப்பு எதுக்கு வைக்கிறோம் ஒன்னா சேர்ந்து எல்லாரும் ஒத்த அலவரிசையில் மகிழ்ச்சியாக பேசி சிரிச்சு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தானே வைக்கிறோம் இங்கே சொர்க்கம் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு இது சமஸ்கிருத சொல் நரகம் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு அது தமிழ் சொல் இல்லை அதுவும் வடமொழி சொல்லு இதுக்கு சான்ஸ்கிரிட்ல ரூட்டு வேற ஆனால் எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார் அவர் அழகாக சொர்க்கத்துக்கு ஒரு டெபனேஷன் சொன்னார் சொர்க்கம்னு சொன்னாடா அது மேலே ஏதோ மாட மாளிகை கூட கோபுரம் அதில் நாலு பேர் ரம்ப மேனக திலோத்தம ஊர்வசியெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டான்ஸ் ஆடிட்டு இருப்பா கொஞ்சம் புகையாக விடுவான் அப்படிலாம் இல்லைடா சொர்க்கம்னா என்ன தெரியுமா என்ன ச வர்க்கம் ச வர்க்கம் என்ன நம்மோடு ஒத்த அலைவரிசையில் உள்ளவர்கள் மத்தியில் இருப்பது தான் உண்மையிலேயே சொர்க்கம் நம்மளோட ஒரே மாதிரியான அலைவரிசையில் இருக்காங்க பாருங்க அவங்களோட உட்காந்துருக்க பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு மணி நேரம் அதான் சொர்க்கம் இப்போ ஒரு வார்த்தை சொல்லட்டுமா நீங்க எல்லாம் எங்க இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க சொர்க்கத்தில் இருக்கிறீங்க இப்ப இங்க சொர்க்கத்தில் இருக்கிறீங்க ஒரு காமன் ஒரு அலைன்மெண்ட் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குல்ல இட் இஸ் கால்டு சொர்க்கம் இல்லை ஒன்று பெரிய உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மோதல் கிடையாது கம்ஃபர்டபுளாக உட்கார்ந்துருக்குறோம் திஸ் இஸ் கால்டு சவர்க்கம் ஒரே மாதிரியான கருத்துடையது எனக்கு இது கூட பெருசில் சார் நரகத்துக்கு அவர் எனக்கு விளக்க சொன்னார் சார் ரகம்னா என்ன சார் இந்த அரிசி என்ன ரகம் இந்த நெல் என்ன ரகம் கேட்பானா அவர் சொன்னார் ரகம் சான்ஸ்கிரிட்டில் நான் சொன்னால் இல்லை எதையெல்லாம் ஒத்த ரகத்தில் இல்லையோ அது நரகம்னர் அதாவது நம்மளோட ஒத்து போகாத அந்த மனோநிலை இருக்கு இல்லையா அந்த இடத்துல போய் உட்கார வேண்டியிருந்தா தட் இஸ் கால்டு நரகம் அப்படின்னார் இப்போ நமக்கு கர்நாடக சங்கீதம் பிடிக்கும் நேராக போய் கர்நாடக சங்கீத சபையில் உட்காந்துருக்கோம் அங்க இங்க எல்லாம் நாலு பேர் வந்து உட்காடுறாங்க சேர்ந்து ரசிக்கிறோம் சொர்க்கம் நமக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலை அவை ஏதோ சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறான் நம்ம அங்க போய் மாட்டிக்கிறோம் நரகம் அப்போ சொர்க்கமும் நரகமும் நாம கிரியேட் பண்ணிக்கிறது இது ரொம்ப அருமையான விஷயம் நம்ம போய் சேர்ற இடம் இல்லை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது சொர்க்கம் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது நரகம் அப்படின்னு நான் திருவாசகம் பேசுவேன் என் திருவாசக பேச்சு எங்கேயாவது யூடியூப்ல இருந்தால் போட்டு பாருங்க அதில் ஒரு பாட்டுக்கு நான் விளக்கம் சொல்லியிருக்கேன் இந்த எல்லா சமய இலக்கியங்களிலும் அடியாரோடு இருக்கணும் அடியார்களோடு இருக்கணும் அடியார்கள் நடுவிருக்கும் அருளை புரியாய் அப்படின்னு பாடுவார் மாணிக்க வாசகர் ஏன் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு விளக்கம் சொன்னேன் கொஞ்சம் கற்பனையாக நீங்களும் அந்த அனுபவிக்கலாம் திருச்செந்தூரில் சஷ்டியும் போது ஆறு நாள் நான் பேசுவேன் இப்போ இல்லை முப்பது வருஷமாக பேசுகிறேன் திருச்செந்தூரில் ஆறு நாள் கந்த சஷ்டிக்கு என் பேச்சு உண்டு இப்போ நான் வசதியாக போகிறேன் தூத்துக்குடிக்கு ஃப்ளைட்டில் போய் ஒரு காரு வந்து என்னை திருச்செந்தூருக்கு கூப்பிட்டு போகிறாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பேச்சாளனுக்கு காரே அனுப்ப மாட்டாங்க எல்லாம் பார்க்கவே விட மாட்டாங்க பிளேன்லெல்லாம் பேச்சாளனுக்கு ஏறவே கூடாது அப்படிதான் பேச்சாளனை வச்சுருந்தாங்க என் தலையெழுத்து நெல்லை எக்ஸ்பிரஸ்னு ஒரு ரயிலில் பிடிச்சி திருநெல்வேலிக்கு போய் இறங்கி அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஒரு பஸ்ஸை பிடிச்சி நான் திருச்செந்தூருக்கு போகணும் நான் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் போனால் திருச்செந்தூர் பஸ்ஸெல்லாம் கூட்டமாக இருக்குது கூட்டம்னா கூட்டம் தாங்க முடியாத கூட்டம் இறங்க முடியாது இறங்கவும் முடியாது எப்படி கூட்டம்ன்றீங்க அப்பா அந்த பஸ்ஸில் சார் ஜன்னல் வழியாக சில பேர் உள்ளே போகிறாங்க சார் ஜன்னல் இன்னும் சில பேர் கரெக்டாக ஜன்னல் அளவுக்கு புள்ளை பெற்றுருக்காங்க சார் கரெக்டாக அது உள்ளே போய் அதை விட டியூட்டி அந்த மூணு சீட்டை பிடிச்சிக்கிற நீளத்தில் படுத்துக்கிது சார் கரெக்டாக போய் அது அகலமும் நீளமும் பஸ்ஸுக்காகவே பெற்றுருக்காங்க சார் அந்த ஜன்னல் வழியாக போய் மூணு சீட்டை பிடிச்சி படுத்துக்குது நான் தனியாக போய் நிற்கிறேன் நான் ஜன்னலில் போகிற வயசும் இல்லை சைஸும் இல்லை ஒருத்தர் என்ன பண்ணால் கர்ச்சீஃப் எடுத்து அப்படி உள்ளே போட்டோம் அதாவது அது என்ன சட்டமோ எனக்கு தெரியல கர்ச்சீஃப் போயிட்டா அவன் போயிட்ட மாதிரியா கர்ச்சீஃபை போட்டான் அந்தாண்ட அந்த ஒருத்த வந்து கர்ச்சீஃபை தூக்கி போட்டு உட்காந்துட்டான் இவன் கத்துறான் ஏய் கர்ச்சீஃப் இங்கே போட்டேன் அப்புறம் எப்படா நீங்கள் உட்கார அப்படின்னு அவன் சொன்னான் நான் பொட்டியை திறந்து வேஸ்டியவே பஸ் மேலே போட்டிருக்கேன் தெரியுமா உனக்கு அப்போ இந்த பஸ்ஸே என்னது அப்படின்னா நம்ம இனிமேல் நம்ம என்ன பேசுறது எப்படி போகிறது அப்படின்னு ஆனால் சார் ரொம்ப கூட்டமான பஸ்ஸில் எப்படி இடம் பிடிக்கணுங்கிறத இப்போ நான் ரீசெண்டாக கற்றுக்கிட்டேன் ஆனால் நான் இப்போ பஸ்ஸில் போகிறதே இல்லை யாராவது பஸ்ஸில் போகிறவங்கிறது அவங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக நான் சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் ஒன்றுமே கஷ்டப்பட வேணாம் கர்ச்சி போடாதீங்க துண்டு போடாதீங்க சில பொம்பளைங்க சௌரிய கைட்டு போடுவாங்க அது கொண்ட ஊசியோடு போட்டால் ஒரு பையன் உட்கார மாட்டான் அப்படி ஆனால் அதோட சில பேர் உட்கார்ந்து அமங்கலம் பண்ணியிருக்கான் நான் இப்போ ஒரு டெக்னிக் சொல்கிறேன் அதுதான் பெஸ்ட்டு டெக்னிக் நீங்கள் பஸ்ஸில் இடம் பிடிக்கணும்னா நாலு பச்சை மிளகாயை எடுத்துங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துங்க எலும்புச் பச்சை மிளகாயும் கோத்துட்டு ஜன்னல் வழியாக போடுங்க அந்த சீட்டில் எவனாவது உக்காந்தான்னா நான் பேசுகிறத நெச்சி விடுறேன் ஒன்று வேணேன் நாலு பச்சை மிளகாய் ஒரு எலுமிச்சம்பழத்தை கோத்து கட்டி ஜன்னல் வழியாக போட்டு நின்று நிதானமாக நீங்கள் போய் அந்த பஸ்ஸில் உக்காறலாம் ஒன்று அந்த சீட்டு பக்கமே போக சரி விடுவான் நம்ம விஷயத்துக்கு வருவோம் திருச்செந்தூர் நான் போனோம் நான் என்ன நினைச்சேன் முன்னாடி போய் அந்த இறக்கி விடுற இடத்துல ஏறிக்கலாம்னு போனா என்ன மாதிரி அறிவாளி இரநூறு பேர் நிற்கிறாங்க நான் அங்கேயும் இங்கேயும் ஓடுறேன் அந்த நேரத்தில் சார் ஒரு எண்பத்தஞ்சு வயசு எண்பத்தேழு வயசு இருக்கும் ரெண்டு பெரியவங்க என்ன கேட்கறாங்க தம்பி இது திருச்செந்தூர் போற பஸ்ஸா அப்படின்னு ஐயா